இந்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டூல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ஆன்லைன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற தலைப்பில் பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரி நடத்தின வெபினாரில் ஃப்ரீ வெப் ரிசோர்ஸஸ் அதாவது ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் பொறியியல் மாணவர்களுக்கு தேவையான இலவச மென்பொருட்கள் பொறியியல் மாணவர்கள் மேலும் படிப்பதற்கான இலவச படிப்புகள் இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் இன்ஜினியரிங் டூல்ஸ் கன்வெர்டர்ஸ் கால்குலேட்டர்ஸ் அதே மாதிரி ஃப்ரீ டீச்சிங் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான வெப்சைட்டுங்க இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜென்ரலி இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் மேட்லேப் இட் இஸ் ஏ கமர்ஷியல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் மேத்லேப் யூ கேன் யூஸ் GNU, Octava, and Scilab, AnyLogic, Maxima. These are all open source software, alternative to MATLAB. Okay. Then, it is a wonderful website. Here, lot of resources are available. For example, computer-aided designs, earthquake engineering, and general tools, hydraulic engineering, structural engineering, lot of tools and materials are available. See this for example IDR C2D like a lot of tools are available in this website CAD details AutoCAD details hydraulic related tools and lot of resources are available and another one is engineeringcivil.com this is for civil engineers lot of tools and free softwares are available here okay here MathCAD Revit some commercial software also included here but most lot of open source software also listed here okay so many softwares are available you can make use of them sorry these are all for என்னென்ன எல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் எப்படி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற புதுசான என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப்ஸ் அஸ் அண்ட் சிவில் டிஜிட்டல் .com இன் திஸ் வெப்சைட் லாட் ஆஃப் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் லாட் ஆஃப் பவர் பாயிண்ட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இ ஃபைல்ஸ் சிவில் இன்ஜினியரிங் எஃபிக்யூஸ் இ புக்ஸ் ஜேர்னல்ஸ் லைக் திஸ் ஓகே இப்போ காங்கிரீட் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே வி கோ தேர் அண்ட் ஹியர் லாட் ஆஃப் பவர் பாயிண்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடிங் ஆஃப் நிறைய அந்த மாதிரி பவர் பாயிண்ட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது சிவில் பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பில்டிங் டெக்னாலஜி அப்படின்னு போனோம்னாக்கா அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாக்கியம் டாட் வேர்டு ப்ரெஸ் டாட் காமில் வந்து எல்லாமே லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் போயிட்டீங்க அப்படின்னா கோ டு அண்டர் எஜுகேஷன் டைட்டில் கோ டு இன்ஜினியரிங் ஓகே ஹியர் WEWeb.com ஸோ மெனி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர் and calculatoredge.com okay here for online space simulators schematic converters viewers pcb web like lot of tools are available so many pages are here and go to WEWeb, go to tools, here lot of calculators, converters and e-tools are available. Okay, you can make use of them. And calculatoredge.com. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மாஸ் லென்த் எப்படி பண்ணுறது வால்யூம் எப்படி இது பண்ணுறது ப்ரெஷர் எப்படி பண்ணுறது அதே மாதிரி பீரியாடிக் டேபிள் அப்புறம் ப்ரெஷரு அப்புறம் அந்த ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் இதெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்புறம் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
அண்ட் தென் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால்குலேட்டர்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த கன்வெர்டர்ஸ் ஆர் கால்குலேட்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது. நிறைய டூல்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது, ஃபிசிக்ஸுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்க்கு, ஃபைனான்ஸுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரே ஒரு இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ வால்யூம் அப்படின்ட்டு வச்சுக்கோமே, வால்யூம் அப்படின்னா என்டர் வேல்யூ எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் கியூபிக் இன்ச்சஸ் டு கியூபிக் ஃபீட்டு, இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே அந்த இது வந்து இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் வேல்யூஸ் இன்ச்சஸ் இருக்கிறதுக்கு வித்து வந்து ஒரு இது கொடுக்குறேன், லென்த்து கொடுக்குறேன், தென் ஹைட்டு, தென் கால்குலேட் வால்யூம் ஆஃப் கியூப். ஓகே, அது இப்படி வந்து வி கேன் கெட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் திஸ் வெப்சைட்ஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெப்சைட், கால்குலேட்டர் எட்ஜ் டாட் காம். ஓகே, கால் ஆல் அபவுட் சர்க்யூட் டாட் காம், இட் இஸ் ஃபார் ட்ரிபிள் இ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரெசிஸ்டருடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், அப்போ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வரும், எப்படி இது வரும் அப்படிங்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கலர், எந்த கலருக்கு எந்த இது எந்த இது இருக்கும் அப்படிங்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரெசிஸ்டரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. இது மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஃபுல் நிறைய இருக்கு. இது ஒரு அருமையான வெப்சைட் ஃபார் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் டீச்சிங். ஓகே, கனெக்டர்ஸ், அனலாக் டீட்டெயில்ஸ், பவர் டீட்டெயில்ஸ் அண்ட் லாட் ஆஃப் டூல்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். தென் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ சைலப், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ சைலப், இட் வில் ஒர்க் ஆன் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம், லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் மேக் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ. ஓகே, அண்ட் தென் எனிலாஜிக் டாட் காம் ஹியர், it is also a good software for instead of using MATLAB, this is free to personal edition, and also it will work in Windows platform, Mac platform and Linux platform. Okay, then this is also open source software, Maxima, especially for algebra calculations. You can download and install in your system, Windows for Mac, for Linux. If you are using Linux, you can download and install in your Linux system also, and source code also available. You can make your make changes, necessary changes also, and it is a very simple tool. For paper or A4 size level, you have to draw something. Okay, industrial drawing or anything, you have to draw in manually. For doing such things, you have to print out some designed papers. For example, ஒரு டாட் மட்டும் இருக்கணும், இந்த டாட் இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த டாட்டை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி, அதை வச்சு படம் வரைகிறது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த டாட் எவ்வளோ லென்த்தில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பண்ணுறோம். அதே மாதிரி அந்த டாட்டோடைய கலர் எப்படி இருக்கணும், திக்காக இருக்கணுமா லைட்டாக இருக்கணுமா, இப்போ இப்படி கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிங்கன்னா அது வந்து சைஸ் கேட்கும், என்ன A4 சைஸா A3 சைஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். தென் யூ கேன் அப்படி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். தென் ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் டைப் ஆஃப் டிசைன்ஸ், இப்படி வேறு கோடு போட்டு பண்ணலாம். இப்போ வேறு பாருங்கள், கோடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், இது எப்படின்னா இதை வந்து நீங்கள் பிரிண்ட்டு போட்டு நீங்கள் பழையபடி வந்து ஏதாச்சும் எழுதுறதுக்கோ அல்லது ஏதாச்சும் வரையிறதுக்கோ இது வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வெப்சைட், சிம்பிள் வெப்சைட். ஓகே, அதே மாதிரி ஒரு கட்டம் பொண்ணுவோம் போட்டுக்கலாம், இது மாதிரி எது பொண்ணுவோ போட்டுக்கலாம், அதோடய சைஸு, அதோடய திக்னஸ் இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, பாலிகன் இது எல்லாமே இருக்கு. ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம ஆஃப்டர் சூஸிங் திஸ் கோ டு பிரிண்ட் அண்ட் இட் வில் ஆக்ஸ் go to more setting and choose paper size A3, A4,
or A3, anything, legal, executive, or anything. Okay, then give print. Drawing varayinu apdi ponnaka adukku indha mar sheet vandha neenga use pannikalam, print out eduthu use pannikalam. Appra pathina this is engineeringtoolbox.com. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு ஃபார் பேசிக் அக்யூஸ்டிக்ஸ், கம்போசன், இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட்டுக்கு, எலக்ட்ரிக்கலுக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தம். ஓகே, அண்டு பேட்ரிக் எம்டி டாட் இது ஒரு ஒரு கலெக்ஷன், அதாவது நிறைய வீடியோ லெசன்ஸ், லாட் ஆஃப் வீடியோ லெசன்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா, திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் மேத்ஸ். ஓகே, ஹியர் லாட் ஆஃப் video tutorials, video lessons are available. Okay, no need to go to YouTube for these things. Probability, statistics, trigonometry, இந்த மாதிரி கிட்டத்தட்ட அரவுண்டு ஒரு ஒரு 1000 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வீடியோஸ் ஆர் அவைலபிள், லாட் ஆஃப் வீடியோஸ் ஆர் அவைலபிள் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் okay, these videos are posted in YouTube and you can search in YouTube also, and instead of going to YouTube directly come to this website, patrickjmt.com, patrickjmt.com. this is for mass people. And new scientist, this is for knowing new things. ஓகே, அதாவது ஒரு இன்ஜினியர் அப்படின்னா நேற்று என்ன நடந்திருக்கோ அந்த விஷயத்த இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நாளைக்கு என்ன தேவையோ அதை கணிச்சு ஒரு புதுசாக ஒரு பொருள் உருவாக்க முடியும். பட் இஃப் யூ ஆர் யூஸிங் த புக்ஸ், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு வந்து பாடப்புஸ்தகத்தில் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னாக்க, அப்போ அதை படிச்சுட்டு அதுதான் நான் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து ஒரு பொருள் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியா இதை விட அட்வான்ஸான பொருள் ஏற்கனவே வேர்ல்டில் எங்கேயோ ஒரு இடத்துல நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டுபிடிப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே லேட்டஸ்ட்டாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். தென் இந்த மாதிரி இந்த லேட்டஸ்ட்டான இந்த மாதிரியான வெப்சைட்டுங்கள்லாம் போயிட்டு என்னென்ன புதுசாக இப்போ வந்துகிட்டு இருக்கு, டெக்னாலஜி சம்மந்தமாக என்ன வந்துருக்கு, புதுசாக என்ன வந்துருக்கு, அப்போ புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த newscientist.com, அதாவது நீங்கள் டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கிறதுனால இதில் டெக்னாலஜி போய் பார்த்துக்கலாம். நீங்கள் டெக்னாலஜி இல்லாமல் வேறு இதில் இருந்தீங்கனாக்கா நீங்கள் இந்த ஸ்பேஸ் சம்மந்தமாக உங்களுக்கு இருப்பானாக்கா ஸ்பேஸில் போய் பார்த்துக்கலாம், ஃபிசிக்ஸ் சம்மந்தமான ஃபிசிக்ஸில் போய் பார்த்துக்கலாம். அதாவது புதுசாக என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறக்கான தெரிஞ்சுக்கிறதுக்கான இருக்கக்கூடிய இது வெப்சைட். தென் பாப்புலர் மெக்கானிக்ஸ் டாட்டா, இதுவும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்னென்ன வந்துட்டுருக்கு. புதுசாக என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்துட்டுருக்கு, மெக்கானிக் சம்மந்தமான விஷயங்கள் வந்து என்னென்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உடனே கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு வெப்சைட் இது. லோட் ஆகிட்டுருக்கு, நான் பரவாயில்ல அதை க்ளோஸ் பண்ணிட போயிருக்கேன். திஸ் இஸ் ஃபார் நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அதாவது நிறைய கோர்ஸ்னால் கோர்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு யூ ஹேவ் டு பே சம்திங், அண்ட் வி கேன் அட்டன் வி லாட் ஆஃப் கோர்ஸ், ஓப்பன் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஐடி கோர்ஸ் நம்பர் டிபார்ட்மெண்ட் இப்படி நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், மீடியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அர்பன், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் வரும்பொழுது பயாலஜிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், லைக் திஸ். ஓகே, ஸோ மெனி கோர்சஸ் ஆர் அவைலபிள், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தம். அண்டு நிறைய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். ஓகே, இட் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் வெப்சைட், எம்ஐடி ஓப்பன் கோர்ஸ்வேர் டாட் காம், engineering.com. Most of the people know these things. And adventure, how to stuff work. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நிறைய, அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தமான என்னென்ன ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்துட்டுருக்கு. ஓகே, அண்ட் தென் அட்வென்ச்சர், ஹவு டு ஸ்டஃப், அதாவது எப்படி, அதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த மாதிரியான கட்டுரைகள் வந்து இதில் நிறைய இருக்கும். ஓகே, அந்த அப்போ இதை படிக்கும்பொழுது ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்டு ட்ரை இன்ஜினியரிங் டாட், இது வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு இதை வந்து செஞ்சு பார்க்கறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் செஞ்சு பார்க்கறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்எஸ்டிஎல் இது எல்லாருமே உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என்பிடிஎல் இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் Shender.com இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கால்குலேட்டர் இருக்கு. இது வந்து நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி. யூனோ உங்கள் சப்ஜெக்ட் போட்டிங்க அப்படின்னாக்கா எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற போட்டுக்கிட்டு எந்த லெவல் எந்த லெவல் காலேஜ் லெவலா அல்லது ஸ்கூல் லெவலா அப்படிங்கலாம் சூஸ் பண்ணிட்டு தேடும்பொழுது அது சம்மந்தமாக நிறைய ரிசோர்ஸஸ் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். நேஷனல் சயின்ஸ் டிஜிட்டல் லைப்ரரியுடைய ஒரு பார்ட். தென் அப்புறம் என்பிடிஎல் இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுது, நான் சொல்ல வேண்டியதில்லை, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுலேயும் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா Shender for.com இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் யூனிட் கால்குலேட்டர் இந்த மாதிரி நிறைய கால்குலேட்டர் இருக்குது. இப்போ நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி அந்த கன்வெர்டர் அதாவது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய கால்குலேட்டர் கன்வெர்டர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஃபார் இன்ஜினியரிங் லிங்க்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் சரிங்களா, இந்த மாதிரி லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். தென் நிறைய டூல்ஸ் எல்லாம் இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடியது. இது வந்து யூஎஸ் பேஸ்டு, இது நம்ம நாட்டுக்கு சரி வேற இந்த தாமஸ் net.com அப்படிங்கிறது. இந்த இது வந்து globalspec.com அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் எந்த எந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சப்ளையர்ஸை பார்க்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இது ஓப்பன் ஓஇஆரில் வரல அப்படின்னாலும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் சப்ளையர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த வெப்சைட் யூஸ் ஆகும். இதில் இன்னொரு அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மார்ட் வந்து ஒரு நல்ல வெப்சைட். அது வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுத்தோம் அப்படின்னாலும் அது சம்மந்தமான அந்த சப்ளையர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு வருவாங்க. landskemi.com இது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சிமுலேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இது இந்த சிமுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு டேட்டா கொடுக்குறோம், அப்போ அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் எல்லாம் அதில் நிறையா இருக்குது. அதேமாதிரி வோல் ஃப்ரேம் ஆல்ஃபா இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னே சொல்லலாம், ஒரு அருமையான வெப்சைட்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கோ டு இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் சில டேட்டாவை கொடுக்கும்போது அதை கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது. ஏர்லைன் 5 மாதம் இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ நம்ம கொடுத்துட்டு இங்கே டேட்டா கொடுத்தோன்னு வச்சுக்கலேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரும். அதாவது நிறைய இது மாதிரி இருக்குது. இது இல்லாமல் வந்து இன்ட்ராக்டிவிட்டியோட நீங்கள் நம்ம ஒரு டேட்டா கொடுக்கும் பொழுதும் அதை வந்து அதுக்கான அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய இது உள்ளது இந்த வேர்ல்ட் ஃபார்ம் ஆல்ஃபா அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட். ஓகே, திஸ் நாட் ஓன்லி இன்ஜினியரிங், நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஜென்ரலாக ஒரு இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இப்போ அல்ஜிப்ரெல்லாம் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அருமையான வெப்சைட்டு வேர்ல்ட் ஃப்ரேம் ஆல்ஃபா அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட். தென் இது இதுலேயும் சில கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை பட் ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே, டவுன்லோடபுள் கால்குலேட்டர்ஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்கும். இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் டேட்டா நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம், பழையபடியும் வர ஒரு டேட்டா வந்து அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாக்க அப்போ வந்து இதை வந்து விர்ச்சுவல் லேப்னு சொல்லுவாங்க சில பேர், அப்புறம் ஜாவா ஆப்லெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஒரு எஃபெக்டிவான டீச்சிங்க்கு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களை விளக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இஃப் யூ கோ டு சிமுலேஷன்ஸ் தென் சூஸ் யுவர் சப்ஜெக்ட் அண்ட் தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இது இருக்குது, டேட் சிமுலேஷன்ஸ் ஆர் அவைலபிள். இஃப் யூ வாண்ட் டு இஃப் யூ கிளிக் திஸ் HTML5 இட் வில் ஒர்க் இன் ஆல் சிஸ்டம்ஸ். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே ஜாவா இருக்குது அப்படின்னாக்க அந்த மாதிரி இது வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அப்போ என்னென்னா உங்களுடைய சிஸ்டத்தில் ஜாவா பிளக்கின் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்போ அது ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்போ அதுப்போ என்ன பண்ணும், கோ டு ஜாவா சிம்ஸ் இந்த மாதிரி HTML5
இந்த இதுங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா கொடுக்க கொடுக்க வந்து உங்களுக்கு இது வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே, கலர் விசன் அப்படி பார்ப்போமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சிமுலேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, இப்போ வி கேன் சேஞ்ச் த டேட்டா சிம்பு லென்த்து. இந்த டேட்டாவெலாம் நம்ம மாற்ற மாற்ற அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய ரிசல்ட் வந்து நம்ம நேராக வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு லேபில் போய்ட்டு நீங்கள் இதை சொல்லி காட்டுறதை விட இந்த சிமுலேஷனை யூஸ் பண்ணி சொல்லும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கிராவிட்டி கம்மியாக இருக்கும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இந்த டேட்டாலாம் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா, இப்போ இது சிம்மில் பார்த்துட்டோம். அடுத்து கிராஃபில் பார்க்க முடியும். கிராஃபில் எப்படி அது வருது, அந்த ரன் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியுது. சரிங்களா, எப்படி எப்படி போயிட்டு வந்துச்சுன்னு காட்டுக்கு பாருங்க. தென் டைம் கிராஃபு அண்டு மல்டி கிராஃப் ஆல்சோ அவைலபிள். ஓகே, ஸோ எனர்ஜி, ஸோ கிளாக்கு, பேன் ஜூமிங்கு, ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் தீஸ் டைப் ஆஃப் சிமுலேஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர் பிஹெச்இடி கொலாடர் .edu அண்ட் மை ஃபிசிக்ஸ் லேப் .com அண்ட் ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் .com. இந்த வெப்சைட்டுகள்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய சிமுலேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பல்பு, இந்த மாதிரி சரிங்களா, இப்படி இது மாதிரி வந்து நீ லா நிறைய இது வந்து இருக்கு. இப்படி சிமுலேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகே சார், தென் this is for school children, no need to learn these things. And civil engineering org.com ICAE, this is for civil engineering data. You can get a lot of new things from this website. Okay, and civildigital.com, about civil org, these are all ஃபார் சிவில் இன்ஜினியர். ஆல்ரெடி வி டோல் திஸ். இது மாதிரி நிறைய வந்து சிவில் இன்ஜினியருக்கு இங்கே நிறைய வெப்சைட்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் போயிட்டோம்னாக்க நிறைய வெப்சைட் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் சர்க்கியூட் .com, டிஸ்கவர் சர்க்கியூட் .com. இங்கே போயிட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு லோ நாய்ஸ், நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ணணும், நாய்ஸ் இல்லாமல் ஒரு இது வரணும் அப்படின்னாக்க அதுக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் எப்படி எல்லாம் போடலாம், நாய்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணுறது மாதிரியான ஒரு மைக் எப்படி டெவலப் பண்ண முடியும், அல்லது ஒரு இதை எப்படி டெவலப் பண்ண முடியும், ஒரு மைக்கு அல்லது அந்த அந்த மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது ஆம்பிளிஃபயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய டேட்டாலாம் நம்ம இது மாதிரி பண்ண முடியும். இது மாதிரி நிறைய சர்க்கியூட்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். இங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஹாபி கார்னர் போயிட்டீங்கன்னா நிறைய இருக்கும். சரிங்களா, இந்த ஒரு எஃப்எம் ரேடியோ எப்படி டெவலப் பண்ணுறது, எஃப்எம் மைக் எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு எஃப்எம் மைக்கு டெவலப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி வந்து ஈஸியாக பேசிக்கிறது, அப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய நினச்சிங்க அப்படின்னு வச்சுங்களேன், நீங்களே வந்து ஒரு சர்க்கியூட்டை போட்டு அழகாக அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கிராமத்தில் இருக்கணும்னு வச்சுக்கங்களேன், 2 பேர்லாம் 3 பேர்லாம் அங்கிட்ட ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து நான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டர் வந்து நான் இங்கேருந்து நான் ஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய சர்க்கியூட்லாம் டெவலப் பண்ணாங்க. நீங்கள் அழகாக அது மாதிரி நிறைய சர்க்கியூட்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த சர்க்கியூட்டை வந்து நீங்களே வந்து இது பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். யூ கேன்
electronicsmatic.com and இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் என்னென்ன அப்படின்னா நீங்கள் ஃபதரமாக இப்போ புக்கு இருக்கு அப்படின்னா புக்கிலே வந்து நிறைய சர்க்யூட் இருக்கும். ஆனால் அந்த புக்கில் வந்துருக்க சர்க்யூட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கும் சரிங்களா. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் வந்து இந்த ஐசியை வந்து இதாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேத்தோடு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் வந்துட்டுருக்கும். இப்போ ஐசி பேஸ்டில் வரும்பொழுது நம்மளுக்கு பவர் கன்சம்ஷன் கிடைக்குது, இந்த ப்ராப்ளங்கள் வர்றது ரொம்ப கம்மியாகுது, அந்த சைஸும் ரொம்ப சின்னதாக போகுது, இப்படி விஷயங்களாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நியூ திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நெட்டை யூஸ் பண்ணும்போது தான், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம இந்த புது திங்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. இங்கே இந்த மாதிரியான நிறைய சர்க்யூட் ரெடிமேட் அந்த போர்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது, அதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த கால்குலேஷன் போடுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. போடும்பொழுது ரொம்ப ஈஸியாக வந்து சர்க்யூட் புதுசாக வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஹாபி சர்க்யூட்ஸ் அண்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய அது மாதிரி சர்க்யூட்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது, டேட்டா அப்பால போயிட்டே இருக்கு. அப்போ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ என்னென்னா ஏதோ இப்போ என்ன ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னாக்க உடனே போயிட்டு போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறது மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லாமல் நீங்களாகவே இது மாதிரி ஒரு சர்க்கியூட்டை நீங்களாக உனக்கு இது பண்ணி அசைன் பண்ணி நீங்கள் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை இந்த பிசிபி எனக்கு டெவலப் பண்ணி கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கான நிறைய ப்ராஜெக்டுக்கான இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இதில் நிறைய இருக்குது, சர்க்கியூட் டயக்ராம் .com இந்த வெப்சைட்லாம் நிறைய, வேரியபிள் டிசி பவர் சப்ளை, எல்இடி லேம்ப், ஃப்ளாஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றதில் கூட வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வரலாம். அப்போ அதுக்கெல்லாம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒரே விஷயத்துக்கான சர்க்யூட் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அந்த மாதிரி அதிகம் வராது. ஏன்னா ஒருத்தர் ஒரு செஞ்சுருக்கான்னா அடுத்த ஒருத்தர் செய்கிறான்னாக்கா அதோடைய ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போய்டும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீச்சருக்கு நாலஞ்சு விதமான சர்க்கியூட் நம்மளுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நிறைய அந்த சர்க்கியூட்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பிசிபி எல்லாம் போடுறதுக்கு இதில் நிறைய இதெல்லாம் கைடன்ஸ் நிறைய கிடைக்கும். இன்னும் நிறைய விஷயம்ஸ் இருக்குது இதில், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் தான் இது ரெண்டு பார்த்தாச்சு. என்சைக்ளோபீடியா அது உங்களுக்கு இது முடியல. சயின்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சயின்ஸ் வெப்சைட்ஸை அவசியம் பார்க்கணும். லேட்டஸ்ட்டாக என்னென்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டே இருக்கும், பார்க்கல அப்படின்னாக்க வேஸ்ட் ஆகிடும். தென் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ தமிழ்நாடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இது ஜென்ரலாக மற்றது எல்லாத்துக்குமே வந்து யார் வேணாலும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வெப்சைட்லாம் வந்து இன்ட்ராக்டிவிட்டியோட லேர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்கள். தீஸ் ஆர் ஆல் ஃப்ரீ வெப்சைட்ஸ். ஓகே, அப்புறம் அடுத்தது இப்போ எல்லாருக்குமே ஜென்ரலாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரும்பொழுது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேவைப்படக்கூடியது லேட்டஸ்ட் திங்ஸ், நிறைய புக்ஸு தேவைப்படும். புக்ஸு போய் லைப்ரரியில் போய் பார்க்குறோம் அப்படின்னா லைப்ரரியில் போதுமானாலும் புத்தகங்கள் கிடைக்காமல் இருக்கும். அப்போ அந்த புத்தகங்களை எப்படி தேடுறது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்குவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்கியம் .wordpress.com அதில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ புக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். இந்த ஆடியோ புக்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கல்ச்சர், அதே மாதிரி தாட் ஆடியோ, இதுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க லிபர் ஒர்க்ஸ் .org இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்கு சரிங்களா. நாட் ஓன்லி ஆடியோ புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆடியோ புக்ஸ் வந்து ஒரு 700 ஆடியோ புக்ஸ் இருக்குது, போட்காஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீ இ புக்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆடியோ புக்கை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் திஸ் ஆர் ஆல் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாக்க ஃப்ரீ ஐடியூன் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மற்ற விண்டோஸ் பிளாட்ஃபார்மோ அல்லது மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரீ இந்த MP3 ஃபார்மேட்டை யூ கேன் டவுன்லோட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் அண்டு தாட் ஆடியோ ஹியர் ஆல்சோ லாட் ஆஃப் இ புக் ஆடியோ புக்ஸ் ஆர் அவைலபிள் கேன் மேக் யூஸ் ஆஃப் தம். லிபரி ஒர்க்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கூட ஃப்ரீயாக இருக்கும்பொழுது சில விஷயங்களை புத்தகங்கள்லாம் கூட வாசித்து இந்த மாதிரி புக்காக ஏற்றலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள்
லிசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கேட்லாக் இருக்கும். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே அது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கும், அங்கே கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கு. ஓகே, இங்கேயும் நிறைய ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்கு, இதுங்களை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஆடியோ புக்ஸ் அண்டு புக் சர்ச்சஸ். ஜென்ரலாக வந்து புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் போயிட்டு தேடுறோம், தேடினா கிடச்சிதுன்னா பார்க்குறோம், இல்லாட்டி பேசாமல் திரும்பி வந்துடும். ஆனால் கூகுளில் ஒரு கீவேர்டை போட்டு தேடும் பொழுது பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பொருத்தமானதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ புத்தகங்களை தேடுறதுன்னு சொல்லி சில சர்ச் இன்ஜின், அந்த சர்ச் இன்ஜினில் போய் தேடும் பொழுது புத்தகங்கள் மட்டும் கிளவுடு ஸ்டோரேஜ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய வீடியோ கண்டென்ட்லாம் டெவலப் பண்ணுறேன், இந்த கண்டென்ட் டெவலப் பண்ணுறதெல்லாம் வந்து யூடியூப்பில் போடுறேன், யூடியூப்பில் போட்டால் எல்லாருமே பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு அது எல்லாருமே பார்க்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதுலேயே இருக்குது, யூடியூப்லேயே வந்து ப்ரைவேட்டாக யாரும் எல்லோரும் பார்க்கலாமா அப்படி சொல்லி அதுக்கான ஆப்ஷன்லாம் அதில் இருக்குது. இருந்தாலும் அங்கே வந்து வீடியோ மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ வந்து ஒரு HTML5 வீடியோ டெவலப் பண்ணுறீங்க, அதாவது இன்ட்ராக்டிவ் வீடியோ வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதாவது ஒரு லெசன் அப்படியே போயிட்டே இருக்குது, லெசன் போயிட்டுருக்கும் போது இடையில ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னாக்க அந்த பாடத்தை தொடர்ந்து போகுது, அப்படி இல்லை அப்படின்னாக்க திருப்பி அந்த பாடத்தை ஆரம்பத்துலேருந்து திருப்பி படிக்கிற மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இன்ட்ராக்டிவிட்டியோட ஒரு ஒரு வீடியோ டெவலப் பண்ணுறோம்னு வச்சுக்கலேன். அப்போ அந்த மாதிரியான இன்ட்ராக்டிவிட்டியோட எல்லாம் ஒரு வீடியோலாம் நீங்கள் டெவலப் பண்ணும் பொழுது அந்த விஷயத்தை நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஆப்ஷன் இல்லை. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் யூ ஹாவ் டு ஸ்டோர் இன் தீஸ் கிளவுட் ஸ்டோரேஜ் வெப்சைட்ஸ். ஓகே, கூகுளில் கூகுள் ட்ரைவ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸு, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் மட்டும் அதில் வச்சுக்காதீங்க. இப்போ எக்ஸாம் மார்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் டோன்ட் புட் தீஸ் கிளவுட் ஸ்டோரேஜ் வெப்சைட்ஸ். ஏன்னா அது வந்து பல பேரால் ஹேக் பண்ண முடியும், அதனால் அது மாதிரி பண்ணாமல் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலான எல்லா விஷயத்துக்குமே ஒரு வீடியோவோ அல்லது ஒரு பெரிய பெரிய ஃபைல் நம்ம சிஸ்டத்தில் இருந்தாக்க கொலாப்ஸ் ஆகிடுன்னு சொல்லி பயப்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் கொண்டு வச்சுக்கலாம் சரிங்களா. அது நீங்கள் எங்கே வேணாலும் போய் எடுத்துக்கலாம். நீங்கள் ஐயோ வச்சுட்டு இருக்கேன் அங்கே சிஸ்டத்தில் இருக்கேன் லேப்டாப்பில் இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ப்ரெசன்டேஷனை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா புட் இட் இன் தீஸ் வெப்சைட்ஸ். ஓகே, அண்ட் இட் வில் ஹெல்ப்ஸ் டு கெட் தீஸ் திங்ஸ் இன் எனிவேர். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா யாகு வந்து நான் கொடுக்கல, ஏன்னா அதுக்கான ட்ரைவுக்கான சரியான லிங்க் வந்து கிடைக்கல, அதனால் அதை கொடுக்க முடியல. பட் யாகு மெயிலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 1 TB வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா. கூகுளில் கூகுள் ட்ரைவில் வி கேன் கெட் 15 GB ஸ்டோரேஜ். அண்டு இதே மாதிரி ஒன்று ஒன்று ஒரு அளவில் இருக்குது யாண்டெக்ஸ் ஆல்சோ. அண்டு இஃப் யூ யூஸ் யாகு தே கிவ் 1 TB. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய மேட்டர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் அடுத்தது கான்ஃபரன்ஸ். ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணணும், அதாவது லேட்டஸ்ட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி, அதுவும் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது கம்பல்சரியாக லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். நான் இப்போ பேஜரை பற்றி படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கலேன், நான் அது பேஜரை படித்தாக்க அதை வச்சு வந்து ஒரு செல்ஃபோனை அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணும்போது ஒரு செல்ஃபோனை டெவலப் பண்ணலாம். செல்ஃபோனு வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் அதுலேருந்து கொஞ்சம் அதிகபட்சமாக டெவலப் பண்ணி ஒரு டச் ஸ்க்ரீன், அந்த டச் ஸ்க்ரீன் வந்ததுக்கு ஒரு பாடு அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்புறம் வந்து 3G, அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் 4G, இப்படி கொஞ்சம் அதுலேருந்து கேமரா, இப்படி இப்படியே படிப்படியாக வந்து ஆயிடுச்சு. இப்போ நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பேஜரை பற்றி சொல்லி கொடுத்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் பேஜர் என்ன டெக்னாலஜியில் வந்துச்சுங்கிற தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லை. ஆனால் அதை விட இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி இருக்குது, என்னென்ன வந்திருக்கு, அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சது அப்படின்னா தான் இதுலேருந்து நம்ம ஃபர்தராக என்ன என்ன எப்படி டெவலப் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும்,
ஜேர்னல்ஸ் வந்து யூ ஹேவ் டு ரீட் ஜேர்னல்ஸ். ஓகே, இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்லாம் எங்கெங்கே நடக்குது, வேர்ல்டு லெவல் எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுங்களை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சப்ஜெக்ட் இதெல்லாம் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்களே கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வெப்சைட்டுங்களில் நீங்கள் போய் உங்கள் அந்த டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு முழுசும் பார்த்துட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸு வேர்ல்டு முழுசுலேருந்து வரும். ஓகே, பாருங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் அலர்ட் இது எந்த நாட்டில் இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சினா, அதாவது டேட்டா வேணும், அதாவது கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எந்த நாட்டில் இருக்கக்கூடியதுன்னு ஸ்பெசிஃபிக்காக கூட, இப்போ இந்தியாவிலேருந்து மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியா கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் மெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் அலர்ட் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ இந்த அதுவும் இப்போ இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. சில பேர் ரியலாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நிறைய பேர் சர்டிஃபிகேட்டுக்காக பண்ணிடுறாங்க. எப்படியா இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டுங்களில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கும்பொழுது, உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமான உங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய ஏரியாவிலிருந்து என்னென்ன கான்ஃபரன்ஸ் நடக்குதோ அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, கான்ஃபரன்ஸ் அலர்ட்டு ஆல் கான்ஃபரன்ஸ் அலர்ட் டாட் காம் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் வெல்வெர்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய யூ கேன் கெட் லாட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்ட் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆல்சோ.